வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் திவ்யா. துறையூர் ஓங்காரக்குடிலுக்கு ஐயாவை பார்க்குறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்துட்டுருக்காங்க. வந்திருக்க அன்பர்கள்கிட்டலாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கங்க அம்மா. உங்கள் பேருங்க ஐயா? வா செல்வராஜ். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க ஐயா? பொம்மனப்பாடியிலேருந்து, பெரம்பலூர் பக்கத்தில் பொம்மனப்பாடியிலேருந்து வரேன். நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கீங்க? இங்கே கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். எப்படி உங்களுக்கு முதல் முதல்ல இங்கே ஓங்காரக்குடியில் அறிமுகம் ஆச்சுங்க? அதாவது ஒரு பஸ்ஸில் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எதாச்சும் ஒருத்தர் வந்து கவனகர் முழக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த புத்தகத்தை நானும் அப்படியே என்ன தான் இருக்குது அப்படின்னு அந்த புத்தகத்தை பார்த்தேன். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட செய்திகள்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த கவனர் முழக்கம் புத்தகம் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் மாதாந்திர இதழை வந்து நடத்துகிறவர் மெகா டிவியில் வெற்றி நிச்சயம் புகழ் அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்த திருக்குறள் ராம கனக சுப்ரத்னம் அப்படிங்கிற ஐயாவை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வளமாக்குகிறோம், உங்களுடைய வாழ்க்கையில் எந்த தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் தகர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதில் ஐயா பேசி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. சரி, அப்படி ஐயா என்ன தான் சொல்லுவாங்க அப்படின்னா அவரோட நிகழ்ச்சியில் கலந்துக்கலான்ட்டு போய் கலந்துக்கும்போது அதில் வந்து ஐயா வந்து ஓங்காரக்குடி லாசான் ஆறுமுக அரங்கமுகா தேசிய சுவாமிகள் ஐயாவுடைய பெருமையை பற்றி பேசினாங்க. நீங்கள் போய் அங்கே போய் அன்னதானம் பண்ணிட்டு வாங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு வாங்க, உங்களுடைய வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் ஒரு தெய்வ வாக்காக நினச்சி அன்றையிலேருந்து 12 வருஷமாக வந்து நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானத்துக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கவர்னர் ஐயாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வருஷத்துக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 3-4000 எனக்கு காய்ச்சல், தலைவலி, இது மாதிரி இருமல் அப்படின்னு சொல்லி செலவு ஒரு 3-4000 செலவு பண்ணுற மாதிரி வரும். சாப்பிடவே சுத்தமாக எதுவுமே பிடிக்காது. அந்தளவுக்கு என்ன தான் காரணம்னு என்னால் ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல. ஆனால் இந்த ரெண்டு ஐயாக்களையும் சந்தித்ததுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. எது வேணாலும் சாப்பிட பிடிக்கும், நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன். அது மாதிரி என்னோடய குடும்பமும் இப்போ நல்லா சிறப்பாக நல்லா இருக்கிறாங்க. சரிங்கய்யா, இப்போ தமிழகம் முழுவதும் அன்னதான அருட்கஞ்சி வழங்கிட்டுருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வசதி வாய்ப்பு படைத்தவர்கள் எல்லாருமே அவங்கவுங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஐயாவோட பேரில் அங்கங்கே ஒரு குடில் மாதிரி ஆரம்பித்து அன்னதானம் பண்ணினாங்கன்னா ரொம்ப நல்லது. நாட்டில் வந்து அன்னதானம் பெருக பெருக தான் பருவமழைகள் சரியான முறையில் பொழியும். அது மட்டும் இல்லாமல் ஐயா வந்து மது அருந்துதல் கூடாது, அசைவ உணவு சாப்பிடக்கூடாது, சூதாடக்கூடாது அப்படிங்கிற 3 கொள்கைகளை வந்து முக்கியமாக வலியுறுத்தி சொல்கிறாங்க. அந்த 3 கொள்கைகளும் நாட்டில் எந்த அளவுக்கு பெருகுதோ வளர்ச்சி அடையுதோ அந்தளவுக்கு இந்த நாடு வந்து நல்ல சகல துறைகளிலும் செழிப்புற்று சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய சுய அனுபவத்தின் மூலமாக நான் இந்த கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் உங்கள் ஊரில் அன்னதானம்லாம் வழங்குறீங்களா? இல்லை, என்னால் அங்கே ஊரில் அன்னதானம் பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு முடியலைங்க. அதனால் மாதம் மாதம் நான் வந்து ஆசிரியராக இருக்கிறேன், ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வாங்கினதும் ஒரு 500 கொண்டு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன். சரிங்க, ஓங்காரக்குடியில் பற்றியும் ஐயாவை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்ச மக்கள்கிட்டலாம் சொல்லியிருக்கீங்க? தெரிஞ்ச மக்கள்கிட்டையும் சொல்லியிருக்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வந்து ஞான திருவடி புத்தகம் வாங்கிக்கிட்டு போய் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி ஐயா வந்து எனக்கு தீட்சைன்னு சொல்லி ஒரு பையை கொடுப்பார். அந்த பையில் வந்து ஞான திருவடி புத்தகமோ அல்லது ராமலிங்க சுவாமிகள் எழுதின ஒரு புத்தகமோ அல்லது தியானம் தீட்சைன்னு தியானம் செய்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்தகமோ போட்டு திருநீர் அணியக்கூடிய பொட்டணம்னு அடுத்தது கல்கண்டு இதெல்லாம் போட்டு அந்த பை கொடுப்பாங்க. அதையும் நான் கொஞ்சம் பேர்த்துக்கு வாங்கிக்கிட்டு போய் கொடுத்துருக்குறேன். இது மாதிரி தெரியப்படுத்திருக்கேன். எல்லாம்
நீங்களும் போயிட்டு ஆசி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன். சரிங்க, அவங்களோட அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு அரங்க டிவி சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரி, ரொம்ப நன்றி.